வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பியூட்டி பார்லர் வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேரை வந்து நார்மலாக இருக்கிற என்னோடய ஹேரை வந்து ஸ்மூத்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஐடியாவும் ஒரு ஆசையும் இருந்தது. பட் அதுக்கு வந்து எனக்கு வந்து டைம் வந்து இப்போ தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள், என் ஹேர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ தான் வந்து அழகாக இருந்தாலும், நம்மளோட ஹேர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேஸை வந்து அழகாக காட்டுறதுக்கு வந்து நம்ம ஹேர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். சில பேத்துக்கு கேர்லிங் ஹேர், சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சில பேத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதாவது சீவு போட்டு சீவக்கூட முடியாது. என்னோடய ஹேர் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து பஃப்புன்னே இருக்கும், அதாவது வந்து அது அடங்கவே அடங்காது என்னோடய ஹேர் எப்பயுமே. நான் எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷனோ இல்லை எங்கே முக்கியமாக கிளம்புனாலும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஃப்புன்னே இருக்கும் என்னோடய ஹேர். ஒரு 4-6-7 கிளிப் வந்து யூஸ் பண்ணிப்பேன், அப்போ தான் வந்து என்னோடய ஹேர் வந்து அப்படியே அமுங்கி இருக்கும். இல்லைனா வந்து அப்படியே வந்து எல்லாமே இதாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து எந்த பியூட்டி பார்லரில் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது, எனக்கு எஃபிலையும் இன்ஸ்டாலையும் எனக்கு வந்து அவங்க ஒர்க்கு பிடிச்சி நான் வந்து இந்த பியூட்டி பார்லர் போனேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆக்சுவலாக என்னோடய சீனியர் தான் அப்படிங்கிறது. என்னோடய காலேஜ், நான் வந்து பிபிஏ படிக்கும்போது அவங்க என்னோடய சீனியர், அவங்க பிகாம் படிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்லவே வந்து ஒரு வேவ் இருந்தது, ரொம்பவே வந்து நல்லா பண்ணாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப நாள் பழகின மாதிரி, நமக்கு எப்படி பிடிச்சிருக்கும், நமக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. மணி தான் அவங்க, மணி மைண்டடாக யோசிக்கவே இல்லை அவங்க. இது சரியாக இருந்தால் இது பண்ணுங்கள், இல்லை இது சரியே இல்லை, இல்லை நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்பவே வந்து அழகாக இருந்தது அவங்களோட சர்வீஸ். அதுக்கப்புறம் என்னோடய ஹேரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எப்படி இருந்தால் என்னோடய ஹேர் வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டைம் கோயில் போனேன், இன்னொரு டைம் இன்னொரு ஃபங்க்ஷன் போனேன், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது, அப்படியே அவங்க எப்படி ஸ்மூத்னிங் பண்ணாங்களோ அதே மாதிரி இருந்தது. ஒன் டைம் மட்டும்தான் அயனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க என்னோடய ஹேருக்கு, அதாவது வந்து நம்மளோட ஹேரையே வந்து மாற்ற போகிறாங்கல்ல. அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஹேர் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்க போகுதுங்கிறதுனால ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அந்த க்ரீமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஸோ அதுக்காகத்தான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நமக்கு. ஒவ்வொருத்தவங்களோட ஹேரை பொறுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மாறும். என்னோட ஹேர் வந்து குட்டியாக இருந்தனால எனக்கு ஒரு விதமான ப்ரைஸ், என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. சில பேத்துக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் போடுவாங்க. இப்போ வந்து அந்த க்ரீமை வந்து இது எவ்வளோ நேரம் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா 4 hours ஆச்சுங்க. நான் வந்து 4:00 நான் போனேன், நான் அங்கேருந்து வெளில வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் ப்ராசஸ் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து இந்த முடித்ததுக்கப்புறம் நம்ம 1 year வரைக்கும் நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்மூத்னிங்காகவே இருந்தது இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஷாம்பூ கண்டிஷ்னர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். அதோடு சேர்த்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் அந்த ஸ்மூத்னிங் மாதிரியே இருந்தது. அதாவது நம்ம எப்படி இப்போ பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். நான் வந்து பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சதும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்னை கேட்டாங்க, எப்படி பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் ஷாப்பில். நிஜமாகவே சொல்கிறேன், நான் வந்து இதை வீடியோக்காக சொல்லலை. ஷாப்பில் வேலை செய்கிற அந்த ஒரு 2 பொண்ணுங்க வந்து கேட்டாங்க, ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு, ஏன்னா வந்து என்னோடய ஹேரை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அதை சீவும்போது எனக்கே கோவம் கோவமாக வரும், என்னடா இது இப்படி இருக்குது, அடங்கவே மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிளம்பும்போது. இப்போ வந்து என்னோடய இதை வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டாங்க, அந்த க்ரீம் போட்டுட்டு இப்போ வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 2 hours இருக்கணும், இருந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து அயனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
ஸ்ட்ரைட்னிங்க்கும் ஸ்மூத்னிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா வந்து ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாகும், ஏன்னா அதுக்கு வந்து 5 times வந்து அயனிங் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஸ்மூத்னிங் பண்ணும்போது 1 time மட்டும்தான் அயனிங் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட, ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹேர்லாஸ் ஆகும் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உங்களோட நல்லதுக்கு வந்து சொல்கிறது வந்து ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு வேணுங்கிறது காசுங்கிறதுனால அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் என்னோடய சீனியர் வந்து சொன்னாங்க ஸ்மூத்னிங் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதே மாதிரி வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்படி ஒரு தூக்கமாக வந்ததுங்க, ஹேர் வாஷ் வந்து அப்படி ஒரு சொக்கமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அயனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஒரு 20 times வந்து அயனிங் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருந்த என்னோடய ஹேர் எப்படி மாறிடுச்சுன்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம், ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னோடய நார்மல் ஹேர் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம், எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் வந்து பண்ணேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு மிரரில் வந்து நான் என் ஹேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என்னால் வந்து அது வந்து நீங்கள் வந்து அதை இது பண்ணும்போது தான், அது உணரும் போது தான் அதோட இது தெரியும். நம்ம ஹேர் வந்து நம்ம நிறைய டைம் யோசிச்சுட்ருப்போம், என்னடா நம்ம ஹேர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அது இப்படி மாறினது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. காயத்ரி அக்கா, ஜூடி, அப்புறம் இன்னொரு அக்கா, மூணு பேத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இது 3 பேர் எனக்கு பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.